Hello friends, welcome back to our channel Simply Aari. In the video, we will see the white stitch in this video. This white stitch is a buttonhole or a type. This is the two variety of white stitches. One is normal white stitch, one is striped white stitch. In this stitch, we will try the saree thread and silk thread. The needle is threadwork needle, Thule brand number 13. Now, in this stitch, we will see the stitch. இப்போ நம்ம வந்து ஒரு மூணு லைன் வரையலாம். இப்போ வந்து நம்ம ஒயிட் ஸ்டிட்சோட ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போறோம், நார்மல் ஒயிட் ஸ்டிட்ச். இதுக்கு இந்த சைடு இருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சைடுல தான் ட்ரை பண்ண போறோம். ஒரு சின்ன லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுல இருந்து ஒரு லாங் லூப் எடுங்க. எடுத்து செகண்ட் லைனுக்கு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுலேருந்து கீழே தேர்ட் லைனுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். கொண்டு வந்து அதுலேருந்து நம்ம பட்டன் ஹோல் கிழிக்கிற மாதிரி இப்படியே இழுத்து கரெக்டாக சென்டரில் இந்த லாக் விழுகணும். இந்த லாக் வந்து கிராஸ் ஆகிடக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து நம்ம எடுக்கிற லூப்பை மறுபடியும் இந்த மாதிரி மேலே உள்ள லைனுக்கு கொண்டு போயிடுறோம். இதுதான் ஒய் ஸ்டிச். நம்ம ஆல்ஃபபெட் ஒய்யோட ஷேப்பில் இருக்கும் இது. இப்போது இந்த லூப்பை வந்து மறுபடியும் இந்த மாதிரி செகண்ட் லைன் கொண்டு வரோம். அதுலேருந்து எடுக்கிற லூப்பை தேர்ட் லைன் கொண்டு வரோம். மறுபடியும் இதை வந்து ஃபர்ஸ்ட் லைன் அப்படி கொண்டு போகிறோம். இதில் வந்து நம்ம லாக் ஸ்டிச் எங்கேயுமே போட மாட்டோம். ஜஸ்ட் நம்ம வந்து இப்படி ஃபுல் பண்ணி கொண்டு போகிறது இந்த இடத்துல நம்ம லாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுதான் நார்மல் ஒயிட் ஸ்டிச். இப்போ இதுலேயே நம்ம வந்து அடுத்த டைப் பார்க்கலாம், ஸ்ட்ரைப்டு ஒயிட் ஸ்டிச். அதுக்கும் மூணு லைன் வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி இங்கேருந்து த்ரெட் எடுக்கலாம். நம்ம ஒயிட் ஸ்டிச் போட்ட மாதிரியே தான் லாங் லூப். அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே கொண்டு வரோம். அதை அப்படியே ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன் கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டைப்புக்கு அப்படியே கீழே வந்து அடுத்த ஒய் எடுத்தோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதிலிருந்து ஒயிட் ஸ்டிச் எடுக்கிறோம். இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக நான் இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த கீழே எடுக்கிற இந்த ஸ்ட்ரைட் லைனை மட்டும் கொஞ்சம் சைஸ் சின்னதாக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது இந்த இடத்துல நம்ம லாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஸ்ட்ரைப்டு ஒயிட் ஸ்டிச். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டிச்சில் ஒரு சைடு மட்டும் பார்த்துருக்கோம். இதிலேயே வந்து நம்ம டபுள் சைடும் போடலாம். அந்த டபுள் சைடோடு நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சைடு மட்டும் ஒயிட் ஸ்டிச் போட்டு பார்த்தோம். அதுக்காக நம்ம மூணு லைன் வரைஞ்சோம். இதில் வந்து நம்ம டபுள் சைடும் போட போகிறோம். அதனால் நான் வந்து அஞ்சு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீழே இருக்க லைனை முடிச்சிடலாம்.
இந்த லைன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கீழே உள்ள லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ரிவர்ஸில் நம்ம மேலே போட போகிறோம். அதுக்கு இந்த செயின்குள்ளே இருந்து த்ரெட் எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம கீழே எப்படி போட்டோமோ அதே இதை நம்ம ரிவர்ஸில் கொண்டு வரோம். ஸ்லாண்டிங்காக ஒரு லூப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்லாம் கொண்டு போகிறோம். கொண்டு போய் அதை அப்படியே பட்டன் ஹோல்க்கு இருக்கிற மாதிரி இந்த ஃப்ரண்டில் இழுத்துட்டு கீழே இருக்கிற அதுக்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த லூப்புக்குள்ளேயே இப்படி கொடுக்குறோம். கொடுத்து அதுலேருந்து அடுத்த லூப் எடுக்கிறோம். இதே மாதிரி ஸ்லாண்டிங்காக லூப் கொடுக்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ஒயிட் ஸ்டிச்சே வந்து ரிவர்ஸில் போடுறோம். இது வந்து இந்த மாதிரி நமக்கு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மல் ஒயிட் ஸ்டிச்சில் டபுள் சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஸ்ட்ரைப்டு ஒயிட் ஸ்டிச்லேயும் நம்ம டபுள் சைட் போட்டு பார்க்கலாம். அதுக்கும் நான் வந்து லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி அந்த ஒயில வந்து ஸ்ட்ரைட்டாக வர லைன் டிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போது கீழே உள்ள லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஆப்போசிட்டில் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ஒயிட் ஸ்டிச்சில் வந்து நம்ம இதுக்குள்ளேருந்தே த்ரெட் எடுத்தோம். இதில் வந்து இதுக்கு பக்கத்துலேருந்து எடுத்தால் போதும். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே ரிவர்ஸில் போடுறோம். அதே மாதிரி இங்கே கொண்டு வரும்போதும் இந்த கீழே இருக்க லூப் கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம். இந்த லைனுக்கு கொஞ்சம் மேலே இப்படி கொடுத்துக்கோங்க. நம்ம பாக்ஸ் செயின் ஸ்டிச் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இவ்வளோ தான் நார்மல் ஒயிட் ஸ்டிச், ஸ்ட்ரைப்டு ஒயிட் ஸ்டிச். இதே இதில் வந்து நீங்கள் ஸ்டோன், பீடு, ஸ்பேர்ல் அந்த மாதிரி என்னாலும் கொடுக்கலாம். கொடுத்து இதை வந்து நீங்கள் ஒரு பார்டர் ஒர்க்காக யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போது இதில் ஸ்டோன்ஸும் இதில் பீட்ஸும் வச்சு ஒர்க் பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக. ஃபர்ஸ்ட் வந்து கம் போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து ஃபுல்லாக நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் ஓட்டலாம். இதே மாதிரி சென்டரில் வந்து ஹாஃப் பேர்ல் கொடுக்கலாம். இதே மாதிரி கீழே ஒரு லைன் திலகம் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டோன் ஒட்டியாச்சு. இதில் வந்து பீட்ஸ் ஒட்டலாம். நடுவில் ஃபுல்லாக டல் கோல்டில் ஹாஃப் பீட் 3mm சைஸில் எடுத்திருக்கேன், அதை ஒட்டிக்கலாம். இப்போது இந்த சைடும் இந்த சைடும் 2mmல ஹாஃப் பீட் எடுத்திருக்கேன், அதையும் ஒட்டிக்கலாம்.
இவ்வளோதான் ஒயிட் ஸ்டிச். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் உங்களோட ஒரு ஐடியாக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் அண்ட் பீட் கொடுத்து காமிச்சிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்படி டபுள் சைட் போட வேணாம்னா சிங்கிள் சைடு மட்டும் கூட போட்டு ஒர்க் பண்ணலாம். நெக்லைன் சுற்றி நீங்கள் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். பார்டர் ஒர்க்காக கொடுத்தீங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டிச் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.